அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் பிளட்டு வந்து கிளாட் கிளாட்டாக போகுது, இதை பார்த்தாவே எங்களுக்கு பயமாக இருக்குது, இதாக ரொம்ப பயப்படுற மாதிரியான விஷயமா அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளட் கிளாட்ஸ் வந்து எந்த நிலையில் வெளியேறும், அந்த மாதிரி வெளியேறது எது வரைக்கும் இருந்தால் இயற்கையான விஷயம், எந்த நிலைக்கு மேலே போனால் அது நோய் நிலை, எந்த மாதிரியான நோய் நிலைகளில் இந்த மாதிரியான ரத்தம் வந்து கிளாட்ஸ் கிளாட்ஸாக கட்டி கட்டியாக வெளியேறும், அதை எப்படி நம்ம சீர்படுத்திக்கலாம் சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக பீரியட்ஸ் பிளட்டுங்கிறது நம்மளுடைய இரத்த குழாய்கள்லேருந்து வரக்கூடிய ரத்தம், அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பையினுடைய உள்புற சுவருடைய தடிமன்லேருந்து உரியக்கூடிய அந்த டிஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய சதை உள்ளே இருக்கக்கூடியது, அது கூடவே சேர்ந்து வெளியேறக்கூடியது புரதங்கள், சில புரோட்டீன், ரத்தம் உறைதல் சம்பந்தமான புரோட்டீன். ஸோ உள்புற சவ்வு பிளஸ் நம்மளுடைய ரத்தம் உறைதல் சார்ந்த ஒரு புரோட்டீன், அது கூட ரத்தம், இது எல்லாமே சேர்ந்து வெளியேறுறது தான் நம்ம வந்து பீரியட்ஸ் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியான ரத்தம் தான் வெளியேறும். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் இந்த கிளாட்டாக வருது, டாக்டர் என் கை அகலத்துக்கு ஒரு கிளாட் வந்ததுன்னு ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அகலமுள்ள ஒரு ரத்த கிளாட் வந்து உங்களுக்கு ரத்தமாக வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ரத்தம் வெளியேறும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பயம் உருவாகும் அதனால். ஸோ அது வந்து நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி கிளாட்ஸாக உருவாகணுங்கிறது தான் நம்மளுடைய இயற்கையான ஒரு விஷயம். ஸோ ரத்தம் வெளியேறி ரத்த குழாய்கள்லேருந்து வெளிப்பட்ட உடனேயே நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய புரதங்கள் சுரந்து அந்த ரத்தத்தை உறைய வைத்து விடும். ஸோ அப்போ கட்டியாக தான் வெளியே வரும், அதனால் பயப்படாதீங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 or 2 கிளாட்ஸ் ஒரு நாளைக்கு வெளியேறுது, 3-4 நாளைக்கு வந்து பீரியட்ஸ் நிற்குதுங்கிறது நோய் நிலையே கிடையாது. ஸோ கிளாட்ஸ் வந்து வருதுங்கிறது அளவான சைஸில் ஒரு நாளைக்கு 1, 2, 3 வரைக்கும் வந்து ஒரு 3-4 வரைக்கும் பீரியட்ஸ் இருக்குன்னா அது பயப்படக்கூடிய நிலை கிடையாது. அந்த கிளாத்ஸ் வந்து நார்மல் ரெட் கலரில் இருந்து டார்க்கான ரெட்டு மெரூன் வரைக்குமே வரலாம், அதை பொறுத்தும் பயம் கிடையாது. அதை தாண்டி நிறைய கிளாத்ஸ் போகுது, கட்டி கட்டியாக போகுதுங்கும் பொழுது எந்த நிலைகளில் வரலாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு, இன்னொன்று வந்து பாலிப். ஸோ நார்த் திசு கட்டைகள் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு இரத்த கட்டி, இது வந்து பாலிப்னு பேர். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடிய நிலையில் கர்ப்பப்பையில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த இரத்த ஓட்டம் வெளியே வரக்கூடிய பாதையை அது அந்த கட்டிகள் அடைக்குது, தடுக்குது. அப்போ என்ன ஆகும்னா அந்த இரத்தம் அந்த இடத்துல உறைஞ்சிடும். ஸோ உறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இரத்தம் வெளியேறதுல நிலையில் தடை ஏற்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 2-3 தடவை ரத்தம் ரிலீஸ் ஆகி அது தடையை ஏற்படுத்தி அந்த கிளாட்ஸ் சின்ன சின்னதாக வர்றது பெருசாகி ஒரு பெரிய கிளாட் ஆகிடும். ஸோ அது வெளியே வரும்பொழுது கட்டியாக வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைப்ராய்ட்லேயும் பாலிப்லேயும் ஏன் நிறைய பேத்துக்கு பெரிய பெரிய கட்டியாக ரத்தம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமான விஷயமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அடினோமயோசிஸ். ஸோ அடினோமயோசிஸ்னால் எல்லாருக்கும் தெரிய விஷயம்தான். ஸோ நம்மளுடைய அடிவயிற்று பகுதிகளில் பெல்ட்டை போட்டு இறுக்கி கட்டின மாதிரியான ஒரு வலி, நம்ம முதுகு பகுதிகளில் வலி, மோஷன் போகும்பொழுது யூரின் போகும்பொழுது வலி, அது கூட நிறைய கிளாட்ஸ் ரிலீஸ் ஆகிறது, இதுவும் அடினோமயோசிஸோடைய பெரிய பிரச்சனை, இதுவும் கிளாட்ஸ் நிறையா வெளியேறும். அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாக உருவாகக்கூடிய இரத்த கட்டிகள், இது பார்த்திங்கன்னா பெயின் வந்து நமக்கு இடுப்புலேருந்து தொடை வரைக்கும் வலி பரவும், வயிற்றுலேயும் அடிவயிறு வலிக்கும், இடுப்பு தொடைப்பகுதிகளில் இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும், இது எண்டோமெட்ரியோசிஸில் ஏற்படக்கூடிய வலி, அது கூடவே கிளாட்ஸ் பெருசு பெருசாக வெளியேறது. அடுத்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு பல்கி யூட்ரஸ் ஏற்பட்டு அதை தொடர்ந்து நிறைய கட்டிகள் வெளியேறது. பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்சஸ்லேயும் நிறைய இந்த மாதிரியான கட்டிகள் வெளியேறது.
ஸோ இது எல்லாமே வந்து கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நோய்நிலை காரணமாக அதிகமாக இரத்த கட்டிகள் வெளியேறதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இதுக்கான தீர்வுகள் என்ன? அது ஃபைப்ராய்டாக இருந்தாலும் சரி, அடினோமயோசிஸாக இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரியான நிலைகளில் இருந்தாலும் சரி, அதிகப்படியான கிளாட்ஸ் வெளியேறுதுன்னா நமக்கு சின்ன சின்னதாக சஸ்டெயின்டாக லபக் லபக்குன்னு போகாமல் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த கிளாட் ரிலீஸ் ஆச்சுன்னா யாருமே பயப்பட மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கிளாட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு சித்த மருத்துவத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய பரிந்துரை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வாழைப்பூ பச்சடி. இது நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கொஞ்சமாக வாழைப்பூ உங்கள் கை அகலத்துக்கு ரெண்டு கை வாழைப்பூவை வந்து எடுத்து தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. வெந்த அந்த தண்ணியில் இருக்க பூவை மட்டும் எடுத்து தயிரில் போட்டு நல்லா கலக்கி சால்ட் அண்ட் பெப்பர், இல்லைனா மோரில் போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து ஒரு பச்சடி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் பெப்பர் கொஞ்சம் சேர்த்திக்க சொல்கிறேன்னா, சளி பிடிச்சிடக்கூடாது, அதோடு சேர்த்து வாழைப்பூவில் கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகும், அதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்க சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தில் வெளியேறக்கூடிய அந்த கிளாட்டோட அளவு வந்து குறையும், அதே மாதிரி சஸ்டெயின்டாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தென்னம்பாலை குடிநீர், தென்னம்பாலைங்கிறது நார்மலாக நம்ம தென்னம் பூ கிடைச்சா கூட போதும். ஸோ சின்ன சின்னதாக நமக்கு வந்து கல்யாண வீடுகள்லலாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக தொங்க விட்டுருப்பாங்க, அதுதான் தென்னம்பூன்னு பேர். ஸோ அந்த தென்னம்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதவங்க ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி வச்சு நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி அதை கஷாயம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் கிளாட்ஸ் நிறையா இருக்கிற டைமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிளாட்ஸ் வந்து சஸ்டெயின்டாக ரிலீஸ் ஆகும், பெருசு பெருசாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ வாழைப்பூ நான் சொன்ன மாதிரி செய்யாமல், சப்போஸ் வாழைப்பூவை வந்து நீங்கள் அப்படியே அடித்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கிளாட்ஸ் அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன முறையில் எடுத்துக்கும் பொழுது கிளாட்ஸோடைய அளவு வந்து குறைவாகவும், அது போகக்கூடிய அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ரிலீஸ் ஆகாமல் மெதுவாகவும் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிளாட்ஸ் இருந்தாலே பயப்படாமல் நார்மலான நிலையில் இருக்கக்கூடிய கிளாட்ஸ் வந்து ஆரோக்கியமான விஷயம்தான். அது இயற்கையே அப்படி தான் நமக்கு இருக்குது. சப்போஸ் நமக்கு ஏதாவது கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரோட உதவியோடு அந்த ஹார்மோன் பிரச்சனையினால் வந்து அந்த கருப்பை பிரச்சனைகளை சீர்படுத்திக்கிட்டு, அதே சமயம் ப்ளீடிங் அதிகமாக வெளியேறும் பொழுது நான் சொன்ன வீட்டு முறைகளையும் பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.